रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुव तयस्तनयाविभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीवलं प्रणवाविमूर्ध्ना भूतं सरस्तमहदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखरयोगिवान् भक्तां गिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं शतगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवरिदिनानिन्द्रं तेङ्गुरुहूरिन्द्रं मर्विणियवन्पुरुणलिन्द्रं अरुमरेहळन्दादिसैदान् अडीनयेयपुरुदुं चिन्दियाय नेञ्जे तेळिन्द् मनत्तारं वायालं वन्कुरुहूर्पेणं विरत्तार एल्लादिरेन் தனத்தார் வேதும் குறைவிலே நின்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து பெரும் கீர்த்தி ராமானுக முனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்து பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் தோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆந்த தமிழ் மறைகளாயிரமும் என்ற முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் வெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்வோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிரா டப்தீந்து தத்வேதிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குரு கேசகிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயாசுதிசிரசூரியுக்தகாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்ஷணமு நிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சுதாஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சகசத்சியகாஷியகாரம் ஷடாரி நாமானமஹம் பிரபத்யே. எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய புஷ்பங்கள் சந்தனங்கள் முதலானவை எல்லாம் பாக்கிய வஸ்துக்கள் என்பதாக பெயர். மனசு ஆத்மா இதற்கெல்லாம் ஆந்தர வஸ்து அப்படின்னு பெயர். திருவாராதனத்திலே அந்தர்யாகம் பாக்கிய யாகம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கா. அந்தர்யாகம் அப்படின்னா மனசினாலே ஆந்தரமாக, அதாவது மனசினாலே பகவானுக்கு திருவாராதனம் பண்ணு. பகிர் யாகம் அப்படின்னா வெளியில எல்லாருக்கும் தெரியும்படியாக திருவாராதனம் பண்ணு. இதுல முதல்ல அந்தர்யாகத்தை நல்லா பண்ணி அதுக்கப்புறம் வெளியில பக்தியாகம் பண்ணணும் அப்படின்னு கிரமம். பாக்கியத்வாம் சம்யகர்ச்சையே அப்படின்னு அந்தர்யாகத்துல சந்திரமெல்லாம் சமர்ப்பிக்கிறோம்னா கூட எல்லாமே மானசம் தானே, மனசினால்தானே சமர்ப்பிக்கிறோம். அந்தர்யாகம் தான் ரொம்ப முக்கியம் பாக்கியாகத்தை காட்டிலும். அதுல இப்போ ஆழ்வார் சொல்லிட்டு வர விஷயம் என்ன கேட்டார்னா, உனக்கு நான் சமர்ப்பிக்கிற சந்தனமோ இல்லை புஷ்பங்களோ இது எல்லாமே என்னுடைய மனசு தான். என்னுடைய மனசே சந்தனம், என்னுடைய வார்த்தையே புஷ்பம், என்னுடைய கைகூப்பு செய்கை இருக்கொல்லியோ இது வந்து உனக்கு நான் சமர்ப்பிக்கிற திருவாபரணம். இப்படியாக நீ ஏற்றுக்கணும். ஏற்றுக்கணும்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறதுக்காட்டிலும் பெரிய விஷயமா என்ன சொல்றாங்க கேட்டா, இப்படியாக பகவான் ஏற்றுக்கானா ஆழ்வாருடைய இதை, அதை கொண்டாடுறார் பகவானுக்கு. உனக்கு என்ன எப்படிப்பட்டவன் நீ,
நீ என்னுடைய மனசையே போய் எத்தின் இருக்கிய, நீயே போய் பெரிய ஆபரணமா கிடைச்சாமான்னு நினைச்சு இருக்கிய அப்படின்னு அவனுடைய பிரணயித்வம். அவன் அத்தனை ஆசையோட இருக்கிறபடினால இதையே ஏத்தன்றதுக்கான பெரிய விஷயமா அப்படின்னு உண்மையில பகவான் ஏத்துக்கிறார். எப்படி ஆனாலும் சுவாமி வேதாந்த தேசிகன், திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளின்னு அதனால தான் சாதிச்சான். தத்துவமுக்தா கலாபம் அப்படின்னு சாதித்தார் அப்படின்னு சொல்லுவார். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுக்கு ஒரு முக்தா கலாபம் ஒரு ரத்னாவளியும் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் சுவாமி. ரத்னாவளின்னா ரத்னம் ஆலை, முக்தா கலாபம்னா முத்துக்களை சரங்களாக கோத்து வச்சு செஞ்ச ஒரு பெரிய ஆபரணம். இதை ரங்கநாதனுக்கு சமர்ப்பிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டது தப்பில்லை, ஆனால் அவரால் முடியாது, அவரே உச்சவருத்தியாச்சே, அவரே ரத்தனத்தை எல்லாம் வாங்க மாட்டார். உச்சவருத்தியிலேயே ரத்தனத்தை போட்டா கூட அந்த ரத்தனத்தை தள்ளி விட்டுடுறார், அதுவும் துரும்புனாலே கையால் கூட தொடக்கூடாதுன்னு வச்சிருக்கார். அப்போ அவர் போய் எப்படி குருவானுக்கு சமர்ப்பிக்க முடியும்? அதனால ரத்தனாங்கியோ முத்தங்கியோ குருவானுக்கு எல்லா கோயிலுமே இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட பெரிய கோயில்கள்லாம் பெருமாளுக்கு முத்தங்கின்னு முத்தினாலேயே ஒரு கவசம் பண்ணி சாத்துறான், ரத்னாங்கினா ரத்னத்தினாலேயே கவசம் பண்ணி சாத்துறான். ஸ்ரீரங்கத்துல காஞ்சிபுரத்துல திருமலையில எல்லா இடத்துலயும் இருக்கு. சுவாமி தேசிகன் அன்னைக்கு ஆசைப்பட்டார் சமர்ப்பிக்கணும்னு, அவரால் முடியல மாத்திரம் இல்ல, இல்லட்டா என்ன பண்ணணும் கேட்டா ஒன்னும் நல்ல பணக்காரன் வந்து அவரே சமர்ப்பிக்கணும், அப்படி இல்லாட்டா அட்லீஸ்ட் இதுக்காக ஒரு ட்ரஸ்டாவது ஏற்பாடு பண்ணி ரத்னாங்கி ட்ரஸ்ட் முத்தங்கி ட்ரஸ்ட் ஏற்பாடு பண்ணி வசூல் பண்ணி சாந்திக்கணும். ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் கூடாதுன்னு எழுதியிருக்கார் அவரு. தேசிகனுக்கு அதெல்லாம் திருவுள்ள வேண்டாம், பெருமாளுக்காக பண்றது தானே அப்படிங்கிறது இருக்கட்டும், ஒரு பக்கம் நாலு பேர் சேர்ந்துதான் சில காரியம் பண்ண முடியும், ஆனால் சுவாமி தேசிகனுக்கு அது திருவுள்ளம் இல்லை. அப்ப என்ன பண்ணாருன்னா அவர் இந்த திருவாய்மொழியில இருக்கக்கூடிய ரத்தனங்கள் ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஆழ்வார் சாதிச்ச ஒவ்வொரு விஷயமும் ரத்தனம், ஆயிரம் பாசத்திலையும் இருக்கிற ஆயிரம் ரத்தனங்களை எல்லாம் தொகுத்து அதையே ஒரு பெரிய மாலையா கோத்து ரத்னாவளி அப்படின்னு பெருமாளை சமர்ப்பிச்ச. அந்த மாதிரி முத்துக்கள் அப்படின்னா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் இருக்கு இல்லையா, பிரகிருதி மகத்து முதலான தத்துவங்கள் இதெல்லாம் தான் முத்துக்கள். இந்த முத்துக்களையே கோத்து அந்த அதை பற்றியான விஷயங்களை எல்லாம் கோத்து சரங்களாக ஆக்கி அஞ்சு சரங்களாக்கி தத்துவ முக்தா கலாபம் அப்படின்னு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறேன். லோகம் மொத்தமும் பெருமாளுக்கு ஆபரணம் தான் எல்லாமே, இவை அஸ்திரபூஷணங்களாக நிற்கும் இல்லையங்க, அந்த மாதிரி எல்லாமே ஆபரணமாக இருக்கும். இப்போ முத்தா கலாபம் சமர்ப்பிச்சுட்டார், ரத்னாங்கி சமர்ப்பிச்சுட்டார், ரத்த மாலை சமர்ப்பிச்சுட்டார், இதுதான். இதை பெருமாள் ஏத்துண்டாரா அப்படின்னா சந்தேகமே இல்லாம பெருமாள் தானே இவர் கொண்டு பண்ண வச்சதே, அவருக்கு இதை காட்டிலும் பரவ போக்கியமானது எது? வேதாந்தாச்சாரியகஸ்ரீ பகுமத பகுவித் வெங்கடேசோத்ருதேயம் ரம்யா தாத்பரிய ரத்னாவலிஹி அனககுணா ரஞ்சனி ரங்கபர்த்துஹு அப்படிங்கிறார். ரம்யா தாத்பரிய ரத்னாவலிஹி, தாத்பரிய ரத்னாவளி ரொம்ப அழகானது, ரங்கபர்த்துஹு ரஞ்சனி, ரங்கநாதனுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மன ஹிருதயத்துல சாத்தியம்தான்னா இத அவனுக்கு ரொம்ப இஷ்டம். அனக குணா, இதுல குணம் தான் இருக்கு, தோஷம் கிடையாது. பொதுவா ரத்னம் அப்படின்னா அதுல சில தோஷங்கள்லாம் இருக்கும், ரத்னத்துக்கு திராசம் முதலான தோஷங்கள்லாம் உண்டு. சில ரத்னங்கள் போட்டிருந்தா அவருக்கு ஆகாது, சில ரத்னங்கள் போட்டுனா குடும்பத்துக்கே ஆகாது, இப்படிலாம் கணக்கெல்லாம் உண்டு. சில ரத்னங்கள் போட்டுனா ரொம்ப சிரேஷ்டமானது, குடும்பமே க்ஷேமமா இருக்கும்னு ரத்ன சாஸ்திரம் அப்படின்னு. இப்ப கூட ரத்னங்கள்லாம் வாங்கினா வச்சுக்கோங்க, வைரங்கள்லாம் இப்ப பார்த்து வாங்கணும். வைர வியாபாரியே ஆனா தெரிஞ்சவர் யாரோ அவர்கிட்ட, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சவர் யாரோ அவர் மூலமா தான் வாங்கணும். வைரக்கல் எல்லாம் சொல்றா, இப்போ ஜோசியத்துல இருக்கு, இந்த வைரக்கல் போட்டுக்கோங்க இது உங்களுக்கு ஏற்றது அப்படின்னு சொல்றா. வைரக்கல் போட்டா அதிர்ஷ்டமா அதிர்ஷ்ட வைரக்கல் போட்டா லட்சாதிபதி ஆகலாம்னா அவங்க நிறைய வைரக்கல் எல்லாம் வாங்கி வச்சுன்னு, வைரக்கல்ல போட்டுனா லட்சாதிபதி ஆகலாம்னா எல்லாரும் வாங்கி போட்டிருந்தா, போட்டிருந்தா அடுத்த வருஷமே அவ மொத்த பேர் பிக்ஷாதிபதி ஆகிட்டான். இருக்கிறதும் போயிடுது, அவளுக்கு கோபம் வந்தது இவங்கிட்ட வந்தா, பிரமாதமா இருந்தா வைரக்கை போட்டுனா லட்சாதிபதி ஆகலாம்னு சொன்னங்களேன்னா, ஆமா நீங்க வைரக்கல் போட்டுனா நான் லட்சாதிபதி ஆகலான்டான்.
அவன் லட்சாதிபதி ஆயிட்டான். இத்தனை பேர் வைர வாங்குற அழியும். வைரத்துல தோஷங்கள் இருக்கலாம், தோஷம் இல்லாத வைரம்ங்கிறது ரொம்ப சிரேஷ்டமான வைரம். அந்த மாதிரியான வைரங்கள் சேர்த்து, அந்த மாதிரியான ரத்தனங்கள் சேர்ந்து இருந்துகிற அனக குணா லோகத்தில் இருக்கக்கூடிய வைரம் மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா திருவாய்மொழி ரத்னம் இது, இதுல எந்த விதமான தோஷத்துக்குமே பிரசக்தி கிடையாது. ரம்யா தாற்பரிய ரத்னாவலிகி அனக குணா ரஞ்சனி ரங்க பர்த்து அப்படிங்கிற அதே மாதிரிதான் தத்துவ முக்தா கலாபம் அதை சொல்லச்சு. அகிரத்ராச வைதுரிய துரியா, ஒரு தோஷமும் இல்லாத சிரேஷ்டமானது இது, ஹதயத்துல தரிசிக்க வேண்டியது, பெருமாள் ஹதயத்துல சமர்ப்பிக்கிறேங்கிற மாதிரி அர்த்தமும். அப்போ அதையே சமர்ப்பிச்சார் ரங்கநாதன் ரஞ்சினிங்கிறபடினால ரங்கநாதன் ஏத்துட்டார் அப்படின்னு தெரியும். அவர் சமர்ப்பிக்கிறார், அவர் ஏத்துக்கிறார். ஆழ்வாருடைய பாட்டு தான், வாசகம் செய்யும் ஆலையே மான் பட்டாடையும் அக்குதே அப்படிங்கிற இல்லையா. அதனால அப்படியாக ஆழ்வார் இப்படி சமர்ப்பிக்க பெருமாள் அதை ஏத்துக்கிறார். நம்மாழ்வாரும் சுவாமி ராமானுஜரும் சுவாமி வேதாந்த தேசியனும் அவர்களாம் இதுதானே சமர்ப்பிக்கிறார். அந்த ஏற்கனவே பெருமாளுடைய பிரணயித்துவம் அப்படிங்கிற குணத்தை காட்டக்கூடிய ஒரு திருவாய்மொழி தான் இப்ப நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழி. இதே மூணாவது பாசுரம் அவன் இப்ப பார்க்கணும், கோவை வாயால் பொருட்டு இந்த திருவாய்மொழியில. ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி பல மூர்த்தி ஆகி ஐந்து பூதமாய் இரண்டு சுடராய் அதுவாகி நாகமேறி நடுக்கடலுள் துயின்ற நாராயணனே உன் ஆகமுற்று மகத்தடக்கே ஆவி அல்லல் மாய்த்ததே. பெருமாள் சீவைகுண்ட லோகத்திலே ஒரே திருவேணி உடையவனாக ஏகமூர்த்தியாக இருக்கிறார். சிருஷ்டி செய்யும் போதும் பிரகிருதி மகத்து என்கிற இரண்டு தத்துவங்களையும் தன் சரீரமாக வைத்துக் கொண்டிருப்பதால் இருமூர்த்தியாக இருக்கிறார். பிறகு அகங்கார தத்துவத்தை தன் சரீரமாக வைத்துக் கொண்டிருக்கும் போது அகங்காரத்தில் சாத்விகம் ராஜசம் தாமசம் என்கிற மூன்று பிரிவுக்கும் வேலை இருக்கிறபடியாலே மூன்று பிரிவுடன் கூடிய அகங்காரத்தை சரீரமாக உடையவன் மும்மூர்த்தி ஆகிறான், மூன்று மூர்த்தி ஆகிறான். பிறகு சிருஷ்டிக்கும் போது ஏகாதச இந்திரியங்கள் பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள் இதெல்லாம் சிருஷ்டிக்கும் போது பலமூர்த்தி ஆகிறான். ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி பலமூர்த்தியாகி பஞ்சபூதங்களாக ஆகும்போது ஐந்து பூதமாய் ஆகிறான். பிறகு வெட்டி சிருஷ்டின்னு இரண்டு சுடராய் சூரிய சந்திரர்களாக ஆகிறான். இப்படியெல்லாம் இவற்றையெல்லாம் படைத்து எம்பெருமானை இவற்றுக்குள் அந்தரியாமையாக இருந்து இவையாக தானே ஆகி நிற்கிறான். மேலும் ஜீவாத்மாவாகவும் இருக்கிறான். இப்படிலாம் விருப்பவன் யார் அப்படின்னா திருப்பார் கடலிலே நடுக்கடலிலே சர்ப்பத்திலே ஏறி சயனித்துக் கொண்டிருக்கும் நாராயணன். அப்படிப்பட்ட நாராயணனே, உன்னுடைய திருவேணி முழுவதையும் என்னுடைய மனதுக்குள் நான் அடக்கினேன். உன் திருவேணிக்கு வேண்டிய சந்தனம் முதலானவை எல்லாவற்றையுமே என் மனதாகவே சமர்ப்பித்தேன். மனசுதான் என் வாசகம்தான் என்று சமர்ப்பித்தேன். அப்பொழுது என்னுடைய ஆத்மாவானது சகல கஷ்டங்களும் தீரப்பெற்றது, சௌக்கியமாக இருக்கிறேன் என்பதாக சொல்ற. எம்பெருமானை பார்க்க முடியலையும் எம்பெருமானுடைய துளசி கிடைக்கலையே அப்படின்னா கஷ்டப்பட்ட இந்த கஷ்டங்கள் தான் தீர்றது. இப்போ என்ன எம்பெருமானே என் மனசை ஏற்றிருக்கானே அப்படின்னு இங்க அழகான பாசுரத்துல ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி பலமூர்த்தி ஆகி ஐந்து பூதமாய் இரண்டு சுடராய் அருவாகி இத்தனை இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி ஏகமூர்த்தி அப்படின்னா சதா ஏகரூபா அப்படின்னு சொல்ற மாதிரி எப்பவும் ஒரே மூர்த்தியா, அதாவது சீவை குண்டத்துல இருக்கிற பெருமானுடைய திருமூர்த்தி இருக்கும், ஒரு திருமேனி அது மாறவே மாறாது, ஒரே மாதிரி இருக்கும். அதனால ஏகமூர்த்தின்னு அதை சொன்னாரா. இருமூர்த்தி அப்படின்னு சொல்லிச்சு, இருமூர்த்தி அரு ஆகி ஆகின்னு வரப்படினால அந்த அவற்றை சிருஷ்டிச்சு அவற்றுக்குள்ளே அந்தரியாமையா இருக்கான் அப்படின்னு.
அதனால இருமூர்த்தி அப்படின்னா பிரகிருதி மகத்துன்னு ரெண்டு தத்துவங்களை பார்க்கும்போது பிரகிருதி மகத்து அகங்காரம், அகங்காரத்துல சாத்விக அகங்காரத்திலேருந்து ஏகாதச இந்திரியங்கள், தாமச அகங்காரத்திலேருந்து பஞ்ச தன்மாத்திரங்களை இட்டுக்கொண்டு பஞ்ச பூதங்கள், நடுவிலே ராஜச அகங்காரம் இரண்டுக்கும் உதவி புரிகிறது அப்படின்னு பார்க்கணும். அதனால இருமூர்த்தியா இருக்கான், மூன்று மூர்த்தியா இருக்கான், பலமூர்த்தியா இருக்கான், இது என்ன சொல்லலாம். இது ஒன்றுக்கு அதாக வியாக்கியானம் பண்ணியிருக்கான். இருமூர்த்தினா மகத்து அகங்காரம்னும், மூன்று இருமூர்த்தினா பிரகிருதி மகத்தனும், மூன்று மூர்த்தினா அகங்காரம். அகங்காரத்தை ஏன் மூன்று மூர்த்தின்னு சொன்னா, சத்தம் ரஜஸ்தமஸ்னு மூணு குணம் இருக்காது. மகத்துல இல்லையான்னு கேட்கக்கூடாது, மகத்திலையும் மூணு குணம் இருக்கு, ஆனா அகங்காரத்துல வருஷம்னா அந்த மூணு தனித்தனியா உபயோகப்படுது. சாத்விக அகங்காரத்திலேருந்து இந்திரியங்கள் உண்டாகிறது, தாமச அகங்காரத்திலேயும் தன்மாத்திரம் உண்டாகிறது, ராஜச அகங்காரம் சககாரம் பண்றது. இந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட பிரிவுங்கிறது முன்னாடி இல்லை. எல்லாத்துக்குமே சத்பரஜஸ்தமஸ் இருக்குங்கிறது என்னமோ வாசம். அதனால இது மூன்று மூர்த்தி. பலமூர்த்தினா ஏகாதச இந்திரியங்கள் ஆனதுக்கு பலமூர்த்தி, ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி பலமூர்த்தி ஆகி, பலமூர்த்தியாக எம்பெருமான் இருக்கானா என்ன சொன்னா, இப்படி பல வஸ்துக்களை சித்திச்சு அவத்துக்குள்ளே அந்தரியாமியாக இருக்கான். அந்தரியாமியாக இருக்கப்படிதான் அப்படி ஆக முடியுது. ஏன்னா அந்த வஸ்துக்களை சிருஷ்டிக்கிறான் மாத்திரம் இல்லை, அந்த வஸ்துவாகவே ஆறான் அப்படின்னு வஸ்துக்குள்ள உள்ள போய் அந்தரியாமியா இருக்கு. ஒரு கொசு குயவன் வந்து பானை பண்ணுவான், பானையை சிருஷ்டிக்கிறான்னு வச்சுக்கோ, ஆனா பானைக்குள்ளேயே போய் உட்காந்து நான் தான் பானைன்னு சொல்ல மாட்டான், அது சொல்ல முடியாது அவனால். அந்தரியாமித்துவம் அவனுக்கு கிடையாது, ஆனா பகவானுக்கு அது உண்டு. எந்த வஸ்து சிருஷ்டிக்கிறானோ அந்த வஸ்துக்குள்ள போயிடுவான். அதனாலதான் வஸ்து வஸ்து ஆகும், இல்லாட்டா அது வஸ்துவாகவே இருக்காது. அதனால ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி பலமூர்த்தி ஆகி, பலமூர்த்தியாக பகவானே ஆகியிருக்கான். ஐந்து பூதமாயி, பஞ்சபூதங்களை தனியா சொல்ற, பிருத்வி அப்போ சேர்ந்து வாயு ஆகாஷம், பலமூர்த்தியில இதுவும் சேர்ந்துடும். இந்த கூட விசேஷமா சொல்ல வேண்டியிருக்கேன், பஞ்சபூதங்களாக பகவானே இருக்கான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டா நமக்கு அதுதான் பஞ்சபூதம் தான் நமக்கு தெரியுது. பிரகிருதி மகத்த அகங்காரங்கள்லாம் ஏதோ சாஸ்திரம் சொல்றதா நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆனா பஞ்சபூதங்கள் நமக்கு தெரியும், அதனால அது தனியா சொல்ற. ஐந்து பூதமா இரண்டு சுடராகி, சூரியன் சந்திரன் ரெண்டு சுடராக பகவானே இருக்கான், அவற்றை சிருஷ்டிச்சு அவற்றுக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கான். அருவாகி, அருனா ரூபம் இல்லாதது, அதாவது ஆத்மா, ஜீவாத்மாவாக எம்பெருமானே ஆயிருக்கான். ஜீவாத்மாவை சிருஷ்டிச்சு அந்தர்யாமியா இருக்கான். ஜீவாத்மாவை சிருஷ்டிச்சான்னு அர்த்தம் கேட்டா, ஆத்மா எப்பவும் இருக்கிறதா, ஞானத்தை கொடுக்கறான் அப்படின்னு அர்த்தம். ஜீவாத்மாவுக்கு சிருஷ்டிங்கிறது ஞானத்தை கொடுக்கறது தான். ஜீவாத்மா பகவான் சிருஷ்டிச்சான்னு பல இடத்துல வேதத்துல வருது, பிரஜாபதி பிரஜா சிருஜதா எல்லாம், அதெல்லாம் ஞானத்தை கொடுக்கறான்னு அர்த்தம். அதனால ஜீவாத்மாவுக்கும் ஞானத்தை கொடுத்து அந்த ஜீவாத்மாக்குள்ள அந்தரியாமியா இருக்கான். ஐந்து பூதமாய் இரண்டு சுடராய் அருவாகி அப்படின்னு இது அர்த்தம். இதுதான் திருக்குறை பிராமில் பாக்கியமா சாதிக்கிற, அதை சொன்ன பல அர்த்தம் பல பேர் சொல்லிருக்காரு. அப்ராகிருத நித்திய சுத்த திவ்ய ரூப விசிஷ்டனாய் ஸ்ரீ வைகுண்ட நிலையனாய் கொண்டு பிரகிருதி மகத் திரிவித அகங்கார மனப்பிரபுதிகரண பஞ்சபூத சந்திர சூரியாதி பதார்த்தங்களுக்கு கதந்தர்வர்த்தி சேதன ஜாதங்களுக்கும் சிருஷ்டாவாய் அவற்றினுடைய ஸ்தித்யர்த்தமாக அந்தரியாமிதையா அவஸ்திதனாய் சிருஷ்டமான ஜெகத்தினுடைய ரக்ஷணார்த்தமாக திருப்பாக்கடலே கண்வளர்ந்தருளே நாகபரியங்க சாயியாயிருந்த நாராயணனே அப்படிங்க. ஏகமூர்த்திக்கு இப்படி அழகா வியாக்கியானம் பண்ணிருக்க பிரகிருதி மகத்விவித அகங்கார மனஸ்பிருதி கரண, அதுக்கப்புறம் பஞ்சபூத சந்திர சூரியன் பதார்த்தங்களுக்கும் தது அந்தர்வர்த்தி சேதன ஜாதங்களுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கும் சிருஷ்டாவாய் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான், அந்தரியாமியா இருக்கான் அப்படிங்கிறத இந்த பாப்புல தாற்பயத்தை அழகா சொன்னார். இதுக்கு இன்னும் பல பேர் பல விதமா அர்த்தங்க, அதாவது இது வந்து திருக்குறுகை பிரான் பிள்ளான் சம்பிரதாயத்துல சுவாமி ராமானுஜர் அருள் செய்தபடி வந்த அர்த்தம். இது திருக்குறுகே பிரான் புல்லான் சம்பிரதாயத்துல முதல் முதல்ல திருவாய்மொழிக்கு பாஷ்யாருக்கர் உள்ளபடி அவர் திருவாரப்படி வியாக்கியானம் சாதித்தார். அந்த திருவாராயப்படிக்கு வியாக்கியானம் சுவாமி தேசிகன் சாதித்தார், அந்த திருவாராயப்படிக்கு வியாக்கியானம் சாட்சாத் சுவாமி சாதித்தார்.
அதனால அந்த திருவாராயப்படி பரம்பரைங்கிறது இங்க வந்து ஸ்ரீரங்கத்துல எம்பாருடைய சிஷ்ய பரம்பரைங்கிறது திருவாராயப்படி பரம்பரை இல்லை. திருவாராயப்படி இல்லாதபடினால ஒன்பதாயிரப்படி 24,000 படி இதெல்லாம் அவர்கள் சாதிக்கிறார்கள். அதனால என்ன ஆகும்னா சில சமயம் இதுக்கும் அதுக்கும் அர்த்தத்தில் வித்தியாசம் பாதகமா இருக்காது பரஸ்பரம், ஆனா வித்தியாசம் வரும். அப்படி பார்த்தா ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி பலமூர்த்தி ஆகி அப்படிங்கிறத பலவிதமான வியாக்கியானம் பண்ணலாம். குரு வியாக்கியானம் என்ன அப்படின்னு கேட்டா பரம் வியூகம் விபவம் அப்படின்லாம். ஏகமூர்த்தினா பரமூர்த்தி, இருமூர்த்தி அப்படின்னா பர வியூக வாசுதேவ மூர்த்திகள், மூன்று மூர்த்தி அப்படின்னா சங்கரசன் பிரத்யும்னா அனிருத்தன் அப்படின்னு மூன்று மூர்த்தி, பலமூர்த்தி அப்படின்னா கேசவ நாராயண மாதவ கோவிந்த விக்ரம் மதுசூதனா அப்படின்னு பல 12 மூர்த்திகள் இப்படி வியாக்கியானம் பண்ணலாம். இப்படியா பலமூர்த்தியாக பகவானே இருக்கான், 5 பூதமாக இருந்து கொண்டதா எதுவாகி அப்படின்னு வியாக்கியானம். சுவாமி உத்தம சுவாமியோட வியாக்கியானம் பாதிக்க இப்படி சொல்லலாம் அப்படின்ன எப்படி அப்படின்னா கோயில்ல ஏகமூர்த்தியா இருக்கான், இருமூர்த்தியா இருக்கான், மூன்று மூர்த்தியா இருக்கான், பலமூர்த்தியா இருக்கான். ஏகமூர்த்தியா பெருமாள் வந்து பகவான் ஒரே மூர்த்தியாக இருக்கார். இருமூர்த்தி விஷ்ணு சத்தியமூர்த்திகள், மூன்று மூர்த்தி அச்சுத புருஷ அனிருத்த மூர்த்திகள் இப்படி ஒரு வியாக்கியானம். கோயில் இருக்கிறத வச்சு பார்க்கும்போது கௌதுகம் மூன்று மூர்த்தி, துருவ கௌதுக பலி பேரங்கள், இருமூர்த்தி கௌதுக ஸ்நபன பேரங்கள், அங்க துருவபேரம் ஸ்நபன பேரம் அப்புறம் வந்து பலி பேரம் இப்படின்னா கோயில பெருமாள் திருமேனி பலி பேரங்கிறது பலி சேகரிக்க பெருமாள் இடப்பணம் இப்படி கணக்கு. யஜ்ஞ பேரம் யஜ்ஞமூர்த்தி ஒருத்தர் இருப்பார் யாகத்துக்காக யாகசாலையில அவர் ஐக்கியம் போவார். மூலவர்தம் துருவ பேரம் உத்தவர் கௌதுக பேரம் ஞாபகம் பலி பேரம்னா பலிக்காக இருக்கிறவர், தீர்த்த பேரம் ஒருத்தர் தீர்த்தத்துக்காக இருக்கிறவர் இப்படி எல்லாம் உண்டு. தீர்த்தவாரியெல்லாம் அவருக்கு நடக்கும் இப்படி பல பேரங்கள் உண்டு. அதனால பல மூர்த்தியாக இருக்க அப்படின்னு சொல்லணும். இப்படி பல பேர் பல விதமா சொல்லியிருக்கா. வில்லாநல்லி செய்வது தாற்பயம் என்ன, ராமானுஜருடைய இந்த திருவிழா என்ன கேட்கிறான், ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி வலமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு 5 பூதமாய் 2 சுடராய் அருவாகி அப்படின்னு சிருஷ்டியை சொல்றேன். பஞ்சபூதங்களா இருக்க, 2 சுடராக சூரிய சந்திரனா இருக்கான்னு சொன்னப்படினா தத்துவங்களை சொன்னப்படினாலே சிருஷ்டி தத்துவங்களை சொன்னப்படினாலே ஏகமூர்த்தி இருமூர்த்திங்கிறது கூட சிருஷ்டி தத்துவங்களை சொல்லலாமே அப்படின்னு தோணித்தவருக்கு. அப்ப ஏகமூர்த்தினா பிரகதி சீவை கொண்ட மூர்த்தியாகவும், இருமூர்த்தி அப்படின்னா பிரகிருதி மகத்து இதனால இரண்டாக ஆன பிரகிருதி மகதாக்கிய சரீரத்வய விசிஷ்டனாயும் இருவித அகங்கார சரீரனாயும் அப்படின்னு இப்படி கொஞ்சம் அதுக்கு ஏத்த மாதிரி வியாக்கியானம் பண்ணலாம் அப்படின்னு தோணி இப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. அரு அப்படின்னு சொல்லச்ச கூட அருனா ரூபம் இல்லாத ஜீவாத்மா அப்படின்னு அழகா பிள்ளை சாதிச்சது. இதுக்கே இன்னும் வேற பல அர்த்தம் இல்லாமல் சொல்றது உண்டு. அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட பகவான் பல வஸ்துக்களாகவே ஆகி இருக்கான் அப்படிங்கறத இந்த பாசத்துக்கு விசேஷம். அந்த வஸ்துக்களை சிருஷ்டிச்சான் மாத்திரம் இல்ல, உள்ளுக்குள்ள அறியாமையாகும் அந்த வஸ்துவாகவே ஆகியிருக்கான் அப்படின்னு. நாகமேறி நடுக்கடலுள் துயின்ற நாராயணனே அப்படின்னு பெருமான பத்தி சொல்லிச்சு அழகான விஷயம். அதாவது கடல்ல படுத்துட்டு இருக்க பாம்புல படுத்துட்டு வேடிக்கை நடுக்கடல்ல யாரா நடுக்கடல்ல யாரா படுத்துப்பாரு கடலுக்கு நடுவு போய் படுத்துன்னு அப்படின்னா அந்த மாதிரி பாம்புல படுத்துக்கிறேன் அப்படின்னா யாராவது சொல்லணும் எல்லாம் ஆச்சரியம். கற்பத்துல யாராவது படுத்துப்பாரு கற்பா ஆத்துல இருந்தாலே படுத்துக்க முடியாது, இங்க மூலையில இருந்தாலே நமக்கு தூக்கம் வராது. கற்பத்துல ஏறி படுத்துட்டு இருக்க நாகம் ஏறி அது படுத்துன இடம் நடுக்கடல் எல்லாமே ஆச்சரியம். நாராயணா நடுக்கடல்ல படுத்துட்டு இருக்க சர்ப்பத்துக்கு ஏற்படுத்திருக்கேன் பெருமாண்டிய மாயா மாயான ஆச்சரியம். நாகமேறி நடுக்கடல் துயின்ற நாராயணனே உன் ஆகமுற்றும் அகத்தடக்கி உன்னுடைய ஆகம் திருமையின் மொத்தத்தையும் மனசுல அடக்கி வச்சிருக்கேன். இந்த இடத்துல என்ன அர்த்தம் கேட்டான்னா திருமேனி உன் திருமேனிக்கு அபயக்ஷிதமான சர்வ போக்கியங்களும் அப்படிங்கிற உன் திருமேனிக்கு தேவையானது மொத்தம் உள்ள நான் கொடுக்குறேன். பெருமாள் திருமேனியே உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க
வெளியில இருக்கிற திருமேனிக்கு வெளியில இருக்கிற சந்திரன் புஷ்பம் சமர்ப்பிக்கலாம். உள்ள இருக்கிற திருமேனிக்கு பெறும் நம்மளால மனசுக்குள்ள உள்ள இருக்க உள்ள இருக்கிற திருமேனிக்கு என்ன சமர்ப்பிக்கலாம், ஆனா உள்ள இருக்கிற வஸ்து தான் மனசு முதலானது தான், அதனால அதை சமர்ப்பிக்கலாம் சமர்ப்பிக்க திருமாலி எடுத்துக்கிற அதுக்காகதான் உள்ள இருக்காரு. உன் திருமேனிக்கு அபேட்சிதமான சர்வபோக்கியங்களும் நான் உன் இடத்தில் பண்ணும் ஸ்மிருதிகளே ஆக கொண்டிருக்கிற உன்னுடைய மகாகுணத்தை அனுபவித்து என்னுடைய கிளேசமும் தீர்த்தேன் என்கிறார். இப்படி நாகமேறி நடுக்கடவுள் சொல்கின்ற நாராயணனே உன் ஆகமுற்றும் அகத்தடக்கி திருமேனுக்கு வேண்டியதெல்லாம் என் மனத்திலேயே கொடுத்து ஆவியல்லல் மாய்த்ததே, என்னுடைய ஆவியானது அல்லல் மாய்த்தது, துன்பத்தை தவிர்த்தது, பெருமானவுக்கு பிரிஞ்சிருக்கிற துன்பம் போச்சு, ஏன்னா நீயே உள்ள வந்து ஏற்கொண்டபடியினாலே. ஆகமுற்றும் அகத்தடக்கி ஆவி அல்லல் மாய்த்ததே, இந்த உன்னுடைய மகாகுணத்தை அனுபவித்து என்னுடைய கிளேசமும் தீர்ந்தேன் என்கிறார் அப்படின்னு என் கஷ்டமும் போச்சு அப்படின்னு. இப்ப வந்து ஆவி அல்லல் மாய்த்ததே அப்படின்னு நான் சொல்லுங்க, ஆவின்னா இந்த ஜீவாத்மானது அல்லல் மாய்த்ததே கட்டத்தை எல்லாம் போக்கடிச்சுன்னு அர்த்தம். இதுல உன் ஆவி அல்லல் மாய்த்ததே அப்படின்னு ஒரு வியாக்கியான ஒன்று சாதிச்சிருக்கார். என் ஆவி அல்லல் தீர்ந்ததுங்கிறது பிள்ளாண்டு சீசுக்தி, என்னுடைய கிளேசமும் தீர்ந்தேன்னு சொல்றாரு. என்ன ஆவினா ஜீவாத்மான. இப்ப வந்து புண்ணு சேர்த்து ஆவியின் பொதுவா தானே சொல்லிருக்க, உன்னுடைய ஆவி அல்லல் மாய்த்து பகவானுக்கு பிரீத்திக்காக இதெல்லாம் ஆச்சுன்னு, உனக்கு எந்த குறையும் இல்லாதபடி என்னுடைய மனசே சந்திரமாக இருந்து உனக்கு பிரீதியை கொடுத்தது என்பதாக அர்த்தம். அதனால அன்னுடைய மகாகுணத்தை அனுபவித்து என்னுடைய கிளேசமும் தீர்த்தேன் அப்படிங்கிறது இங்க பிள்ளாண்டே சீசு. அடுத்தது வார்த்தை மாய்த்தலின் நிவாய் முறை தந்தா மாயப்பே உயிர் மாய்த்த ஆயமாயனே வாமனே மாதவா பூத்தன் மாலை கொண்டு உன்னை போதால் வணங்கே மேலும் நின் பூத்தன் மாலை நெடுமுடிக்கு புனையும் கண்ணி எனதுயிரே. கண்ணனை மாய்க்க வேண்டும் என்பதாக, கண்ணனை கொல்ல வேண்டும் என்பதாக மனத்தால் நினைத்துக் கொண்டாள் பூத்தனை என்று உத்தி. அவள் தாய் உருவத்திலே வந்த பேய், கண்ணன் உயிர் மாய்த்து அந்த பூத்தனுடைய உயிரை மாய்த்தான். அப்படிப்பட்ட ஆயமாயனே வாமனனே மாதவா, நான் உன்னுடைய அந்த அற்புத சரித்திரங்கள் நடக்கும் பொழுது அங்கேயே உடனேயே ஓடி வந்து அதை சேவித்து உன்னை குளிர்ந்த நல்ல மாலை கொண்டு புஷ்பத்தால் உன்னை வணங்க வேண்டும். ஆனால் நான் வணங்காவிட்டாலும் உன்னுடைய குளிர்ந்த அந்த பூ மாலையை இருக்கும் நெடுமுடிக்கி அந்த கிரீடத்துக்கு சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பம் என்பது என்னுடைய உயிர்தான் அப்படின்னு சொல்ற. மாய்த்தலெண்ணி வாய் முளை தந்த மாயப்பேய் உயிர் மாய்த்த மாய்த்தல் அப்படின்னு நினைச்சா அவன் நினைச்சது பகவான் நடத்தி கொடுத்துட்டான். மாய்த்தல்னா யார மாய்த்தல் நினைச்ச அப்படின்னா அது சொல்ல இல்லை. அதனால எல்லாரையும் கொண்டதும் முடிவு பண்ணிட்டான், குழந்தைய பார்த்தா எல்லாத்தையும் கொண்டு வேண்டியதுதான் அப்படி முடிவு பண்ணிட்டான். எந்த குழந்தையா இருந்தா என்ன, அதனால விஷத்தை கொண்டு வந்திருக்கான். பெருமாள் என்ன பண்ற, நீ மாய்த்தல் தானே நினைக்கிறேன் அப்ப நான் அதை நடத்திடுறேன்னு அவளையும் மாய்ச்சிட்டான். மாய்த்தலன்னி வாய் முளை தந்த கண்ணனுடைய திருவாயிலே விஷம் கலந்த தன்னுடைய தன்னுடைய மார்பை தருகிறார். மாயப்பேய் மாயாவியான பூத்தன் உயர்மாய்த்த அவருடைய உயிரை அப்படியே பானம் செய்தவன். ஆயமாயனே ஆயன் கோபன், கோபனாக ஆகக்கூடிய மாயவனேன்னு ஆச்சரியமானவனே. வாமனனே மாதவா
பூத்தன் மாலை கொண்டு போதாதான் அங்கே தேயும். அந்தந்த சமயத்தில் அழகான மாலையை கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டாமா உடனே, எனக்கு சமர்ப்பிக்கலையே. ஆனாலும் பூத்தன் மாலை நெடுமுடிக்கு புனையும் தண்ணி அணு பூ, நல்ல குளிர்ந்த பூ. பூத்தன் மாலைனா தன் பூ மாலைன்னு வச்சுக்கலாம், தன்ன குளிர்ந்த மாலை, குளிர்ந்த புஷ்பம் இருக்கக்கூடிய உன்னுடைய கிரீடத்திலே என்னுடைய உயிர் தான், என்னுடைய ஆத்மாதான் கன்னியாக அதாவது புஷ்பமாக ஆகும், மாலையாக ஆகும். புனையும் கண்ணி எனதுயிரே, புனையும்னா சேர்த்து கொடுக்கி கட்டப்பட்ட சோர், அதாவது புஷ்பம் கோத்து கட்டுறாள் இல்லையோ, உதிர் புஷ்பம் இல்லை. ஸ்ரீரங்கத்தை பார்த்தா தெரியும், பெருமாளுடைய கிரீடத்து மேல ரெண்டு புஷ்பம் சுத்துவான் ஏழாம் சத்திரம். அது மாதிரி சிரசுக்கு மேல கிரீடத்துல இருக்கக்கூடிய ஒரு புஷ்பமாக என்னுடைய உயிர் ஆகிறது. கூத்தன் மாலை நெடுமுடிக்கு குனையும் கண்ணி எனதுயிரே அப்படிங்கிற எல்லாம் சாதிக்கும் போது மாய்க்கள் ஆசிரித விரோதி நிரசஸ்வபாவனாய் ஆசிரித சமீகித பிரதனாய் ஸ்ரீயப்பதியாயிருந்த உன்னை பிராத்த காலங்களிலே பூத்தன் மாலை கொண்டு வணங்காதிருந்த செய்தேயும். உன்னுடைய பூத்தன் மாலை நெடுமுடிக்கு என்னுடைய ஆத்மாவே புனையும் கண்ணி ஆயிற்று. பெருமாளுடைய அந்த நெடுமுடியில இருக்கக்கூடிய ஒரு கண்ணியாக புஷ்பமாக என்னுடைய ஆத்மா ஆயிற்று. மாய்த்தல் எண்ணி வாய் முனை தந்த மாயப்பே உயிர் மாய்த்த அப்படிங்கிறது இப்படிலாம் சாதிக்கிற பிறந்தோ ஆசிரியத்தை விரோதி நிரசன சுபாவம் அப்படிங்கிறது. இங்க இங்க எதுக்கு அதை சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஆசிரியர்கள் பகவானுக்கு திருவாராதனம் முதலானதன் தான் பண்ணி ஆனந்தமாக இருப்பார்கள். ஆசிரியர்களுக்கு விரோதியா யாராவது வந்தா நிச்சுக்கோங்க, அவருடைய ஒழிச்சுடுவாங்க. தன் பூத்தன சம்பாரங்கிறது அதுதான் சொல்றது. அங்க கண்ணன் வந்து திருவாய்ப்பாடிக்கு வந்ததே எதுக்காக, கோபுரத்துக்கு வந்து எதுக்காக, மதுரையை விட்டுட்டோம்னு கேட்டா கோபுரர்களுக்கெல்லாம் தன்னுடைய அனுபவத்தை கொடுக்கணுங்கிறத கோப கோபியெல்லாம் கண்ணன் அனுபவிக்க போறான், ஆனா அதை தடுக்கிறதுக்கு வரான் பூத்தன். அப்போ ஆசிரியர்களுக்கு விரோதியா பூத்தனைங்கள், கண்ணனை பொறுத்த வரைக்கும் பூத்தனைங்கிறவள் பகவானுக்கு விரோதி இல்லை, பக்தர்களுக்கு விரோதி. பகவான் பக்தர்கள் சேவிச்சிருக்கும் போது பெருமாளுக்கு ஏதாவது அழைத்து வச்சுக்கோங்க, பக்தர்களுக்கு தானே கஷ்டம், பெருமாளுக்கு என்ன கஷ்டம், பெருமாளுக்கு யாரும் விரோதியா இருக்க முடியும், யாரும் இருக்க முடியாது. பக்தர்களுக்கு விரோதி தான் பெருமாளுக்கு விரோதி, வேற தனியா ஒண்ணும் கிடையாது. பாண்டவான் விஷசே ராஜன் உமா பிராணாகி பாண்டவான் கிருஷ்ணன் சொன்னான் துரியோதனன் கிட்ட. துரியோதனன் கேட்டான், உனக்கும் எனக்கும் என்ன ஒண்ணும் கிடையாது, நான் என்ன உங்களோட சண்டைக்கு வந்தனா, நான் ஒண்ணும் அந்த காட்டு காமிச்சேனா, இன்னும் நான் ஒண்ணும் பண்ணலையே, நீ எதுக்கு கூட வர அப்படின்னா, நீ எனக்கு விரோதியா இல்லையாங்கிற பிரச்சனை இல்லை, பாண்டவான் விஷசே ராஜன் பாண்டவர்களும் விரோதிக்கிறேன், அப்ப என்னுடைய பிராணர்களுக்கு விரோதி நீ, மம பிராணாகி பாண்டவா அப்படின்னா என் உயிருக்கு நீ விரோதி அப்படின்னா இல்லையா. அதனால ஆசிரித விரோதி பூத்தனா சகடாசுரன்னா ஆசிரியர்களுக்கு விரோதி, ஆசிரியர்களுக்கு விரோதியை ஒழிக்கிறதே பகவானுக்கு சுவாவமா, அதுவேதான் வேற ஒன்றும் கிடையாது, யாரும் சொல்லலாம் கூட வேண்டாம். ஆசிரித விரோதி நிரசன சுவாவனாய். இதனால என்ன தெரியுதுங்க கேட்டா, நாம பகவானுக்கு இந்த மாதிரி நாம சமர்ப்பிக்கிறோம் வச்சுக்கோங்க, மனசையும் சமர்ப்பிக்கிறோம்னா நமக்கு விரோதியா வர ஒழிச்சுடுவான், அவனுக்கு இதே சுவாவம். நமக்கு விரோதி என்ன, பூத்தனை அவங்கதான் நமக்கு யார் வராங்க, நம்முடைய பாபமும் நம்முடைய அஜானமும் தான் விரோதி. அவித்யா பூத்தனா அப்படிங்கிற சுவாமி, அஜானம் தான் பூத்தனா, அது ஒழிக்கு. அதனால அப்படி இருக்கக்கூடிய ஆசிரித விரோதி நிரசன சுபாவனாய். அப்புறம் வாமனே மாதவான் சொல்கிற பாசுரத்துல வாமனே சொன்னதுக்கு தாற்பயம், ஆசிரித சமீகித பிரதனாய், ஆசிரியர்கள் என்ன கேட்டாலும் அதை அப்படியே கொடுக்கிறார். மாதவா வாமன பெருமாள் என்ன பண்ணாங்க கேட்டா, இந்திரன் ஒண்ணு கேட்டான், கேட்டா கொடுக்குறேன்னு, இந்தனுக்கு கேட்டதை கொடுக்குற, மகாபலிக்கும் வந்து கேட்டதை கொடுக்குற, எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவ்வளோ ஆசைப்பட்டதெல்லாம் நினைக்கிறது. ஆனா ஆசிரியர்களுக்கு விரோதியை ஒழிப்பான், ஆசிரியர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுப்பான். மாதவா அப்படின்னா சேப்பதியாய், மாதவன் லட்சுமிபதி
சேப்பதியாயிருந்த உன்னை பிராப்த காலங்களிலே அந்தந்த காலத்துல வந்து நீ இந்த லீலைகள்லாம் வரும்போது அந்தந்த காலத்துல வந்து பூத்தன் மாலை கொண்டு வணங்கால் இருந்த செய்தியையும் அந்த சமயத்துல நான் உன்னை வணங்கலை. பூத்தன் மாலை கொண்டு அப்படின்னா போதால் போதல்னா அந்த போதிலே அப்படின்னு அர்த்தம். அந்தந்த சமயத்திலே அப்படின்னு அர்த்தம். போதால் பூதனா தன்யபான மகாபலி யஜ்ஞவாடகமனாயாச சமயங்களிலே முன்னாடி பலி விசாரத்தை எடுத்து பார்த்து பூதனா சம்மார சமயம் மாமல்லன் சொல்லக்கூடிய மகாபலியுடைய யஜ்ஞம் பூமிக்கு போன சமயம் இவ்வளவு சமயங்கள் ஒரு பூத்தன் மாலை சீத்தில பூத்த மாலையை கொண்டு உன்னை வணங்கே மேலும் என் உயிரே நின் பூத்தன் மாலை நெடுமுடிக்கு புனையும் கண்ணி பூத்தன் மாலை தன் பூ மாலைன்னு வச்சுக்கணும் தன்ன குளிர்ச்சி குறைந்திய பூ மாலை சீத்தல புஷ்ப மாலா சாலியான அப்போ உன்னுடைய அப்ப நான் சமர்ப்பிக்கல இப்ப சமர்ப்பிக்கிறேன் எதுன்னு கேட்டா எனது உயிரே என் உயிரையே சமர்ப்பிக்கிறேன் அதுதான் உனக்கு மாலை திருடத்தை வச்சுக்கோ அப்படின்னு சிவப்பதியாயிருந்த உன்னை பிராப்த காலங்களிலே பூத்தன் மாலை கொண்டு வணங்காதிருந்த செய்தியையும் உன்னுடைய பூத்தன் மாலை நெடுமுடிக்கு என்னுடைய ஆத்மாவே புனையும் கண்ணி ஆயிற்று என்கிறார். கண்ணி என துயர் அப்படிங்கிறது அடுத்த பாகம். இங்க சுவாமி தேசியன் தாத்பரிய ரத்னாவில் சாதிக்கும் போது எல்லாத்தையும் ஆபரணமாக எப்படிமான் எப்படி ஆக்கின்றிருக்கான்றது உதாரணத்துடன் சேதோ கந்தானுலேபா சுதி வச்சன கிருத பட்டோஞ்சல் யுபாத்தாலங்காரா பிராணவாசி கலி தவர சிரோ பூஷண சேதனேன. இன்னைக்கு ரெண்டு பக்கம் பார்த்து பிராணவாசி அப்படியே உன்னுடைய சாத்திரத்தை பாதிக்கிறேன். பிராணனை வாசஸ்தானமாக உடையவன் நம்மளுடைய பிராணம் இருக்கோ இல்லையோ அந்த பிராணனையும் வாசஸ்தானமாக இருந்து நமக்குள்ளேயே இருக்கிறவன் பரமாத்மா அதாவது ஆழ்வார் இங்க பார்த்துல என்ன சொல்ற அப்படின்னா உன் ஆகமுற்றும் அகத்தடக்கி ஆவியல்லல் மாய்த்ததே உன்னுடைய ஆகம் நான் திருமேனி அதை முற்றும் எல்லாவற்றையுமாக அகத்தடக்கி மனத்துக்குள்ள அடக்கியிருக்கேன். உன் திருமேனி எல்லாம் இங்க இருக்கப்படினாலும் அதுக்கு வேண்டிய பதார்த்தங்கள் எல்லாமே உள்ளதான் இருக்கு அப்படிங்கிற ஆகம் முற்றும் அகத்தடக்கி அப்படின்னு சொல்லி அதை வச்சு சுவாமி வச்சுங்க பிராணவாசி பிராணனுக்குள்ளே வசிக்கிறவன் ஜீவாத்மாவுக்குள்ளே வசிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். இப்போ பிராணன் அப்படின்னா பிராணவாயு அப்படின்னு வச்சுக்கிறான் இல்ல பிராணன் அப்படின்னா ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். ஏன்னா அருவாகி அப்படின்னு சொல்லிருக்காரு அதனால பிராணவாசி பிராணத்திலே வசிக்கிறோம். சிவாத்மாவுக்கு பிராணன் பெயர் சாஸ்திரத்தில் ரொம்ப பிரசித்தம் பல இடத்துல பிரசித்தம். அங்கே வசிக்கிறவன் அர்த்தம் ஏன்னு சொன்னான்னா அருவாகினாழ்வார் சொல்லிருக்காரு இல்லையா இந்த ஜீவாத்மாவே பகவான் ஆறான்னா உள்ள இருந்தா தானே ஆக முடியும். அதனால ஜீவாத்மாவாகவே இருக்கான் அப்படிங்கிறார். அத பிராணவாசி அப்படின்னு சொன்ன சேதோ கந்தானுலேபா ஸ்துதி வசனகிருத ஸ்ரக்பட்டோஞ்சல் யுபாந்த அலங்காரா பிராணவாசி. அதாவது வாசஸ்தானமாய் அதே விஷயம் இருக்கா அஞ்சலி அதாவது புஷ்பம் சந்தனம் மாலை அப்படின்லாம் சொல்ற மாதிரி இருக்கிற இடம் இது கோயில் இது கோயில் ஆடுவார்னு வேணும் இல்லையா அப்படின்னு கேட்டா அதுவும் என்னுடைய சரீரம் தான் என் ஆகம் முற்றும் அகத்தடக்கி ஆவி அல்லல் மாய்த்ததேன் அழகான விஷயம் இது. அவன் தேசியன் இங்க போயிருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்க பிராணவாசி நீங்க சொல்ற இந்த பாட்டுல எப்படி பொருந்துங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருந்தது. இந்த பாசத்துல தான் சொல்றாரா இல்ல போன பாசத்துல சொல்றாரா அப்படிலாம் பார்த்தா அதுவும் பிராணவாசின்னு வசிக்கிறத சொல்ற ஆபரணத்தான் சொல்லணும் ஆபரணத்தை சொல்லணும் இல்ல சந்தனத்தை சொல்லணும் அப்படிதான் ஒவ்வொரு பாட்டையும் சொல்லிட்டு ஏன் வசிக்கிறத சொல்றாரு எங்க இருக்குன்னு பார்த்தாதான் அதனால அர்த்தம் கிடைக்கிறது ஒண்ணும் இல்லை
பெருமாளுக்கு ஒன்னு இருக்க மாதிரி வாசஸ்தானம் இன்னொரு கொள்ளியும், அதுவும் பெருமாளுடைய போக்கிய வஸ்துல சேர்ந்ததுதான். இப்படி மாலை எப்படியோ சந்திரன் எப்படியோ அப்படிதான் கோயில் ஆழ்வார் அப்படின்னு தானே சொல்றோம். நம்ம கோயில பெருமாள் இருக்காருன்னா கோயில் ஆழ்வார்ல பெருமாள் இருக்கு. பெருமாளுக்கு ஆத்துல பெருமாளுக்கு நம்ம என்ன சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா, இல்ல ரத்னத்துல ஏதாவது சமர்ப்பிக்கிறோமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னும் ஒரு சின்ன பெட்டி, அவர்தான் கோயில் ஆழ்வார், அதுக்குள்ள பெருமாள் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி பெருமாளை பார்த்து சொல்ற, உனக்கு பல ஆபரணங்கள் மாலைகள் அதெல்லாம் இருக்கா மாதிரி என்னுடைய மனசையே நீ ஏத்துன மாதிரி உன்னுடைய கோயில் ஆழ்வாராக என்னையே நீ வச்சுருக்க, உள்ளுக்குள்ள இருந்துருக்க அப்படின்னு அர்த்தம். அது ஏற்கனவே இந்த மகாகுணம் இருக்குல்லையோ, என்னுடைய பிராணனையோ இல்ல இந்த ஜீவாத்மாவையோ வச்சுக்கோ, இந்த பிராணவாசி அப்படின்னு பெருமாள் இருக்க. கலிதவர சிரோபூஷண சேதனேனா, அடுத்த பாட்டு, உத்தமமான சிரோபூஷணம் தலையில் இருக்கக்கூடிய மாலையாக இந்த ஜீவாத்மாவை வச்சிருந்திருக்கார் அப்படிங்கிறது. பூத்தன் மாலை நெடுமுடிக்கு புனையும் கண்ணி என துயிரே அப்படிங்கிற சேதனேனா, ஜீவாத்மாவை கொண்டு சிரோபூஷணமாக ஆக்கியவன். கலிதவர சிரோபூஷண, கலிதனை ஆக்கி கொண்டவன் வரனா உத்தமமான சிரோபூஷணம். சேத்தனேன, சேத்தனன் ஜீவாத்மா. ஸ்ரீ கிருஷ்ணா தத்பாத பீட ஸ்வதனு சதனதாம் ஆத்மரூபே விதன்வன் அன்யோன்யாத்மத்வயோகாத் பிரபு ரகணிமிதஹ மிதஸ்லிஷ்டபாவோத்ததேன, மிதஸ்லிஷ்டபாவ், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அழகாக சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இது சொல்ற. பரஸ்பரம் சேர்ந்து, அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் அப்படி ஒரு சிஷ்ட பாவம் இருந்தா தான் இப்படி அனுபவிக்க முடியும், இல்லாட்டா அனுபவிக்க முடியாது அப்படின்னு. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.